எல்லோருக்கும் வணக்கம். திருமண வரன் பார்ப்பது இழுபறியாகவே இருக்கிறது. என்ன காரணம்? ஒரு பையனுக்கு பெண் பார்க்குறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க, காலம் ஓடிக்கிட்டே இருக்குது. பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல அழகாக இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், ஆனாலும் தட்டிக்கிட்டே போகுது. ஒரு பெண் நல்ல அழகாக இருக்காங்க, நல்ல படிச்சிருக்காங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஆனாலும் அமைவது இல்லை. இப்போது ஆணுக்குன்னு எடுத்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலங்களில் தான் திருமணங்கள் நடக்கும். ஒரு 25, 28, 32, 36, அதே மாதிரி 36 விட்டால் 42 போயிடும். நல்லா கேட்டுங்க, இந்த ஆணுக்கு இந்த குறிப்பிட்ட காலங்கள் இதில் தான் வந்து 36 வயது வந்து விட்டால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 6 வருஷம் கழிச்சு தான் திருமண ஏற்பாடுகள் நடக்கும். ஏன்னால் இந்த தசையும் புத்திகளும் ஒரு சுற்றி வருவதற்கு அந்த காலத்தில் அந்த புத்திகள் வரும்பொழுது, சனி புத்தி வரும்பொழுது, சுக்கர புத்தி வரும்பொழுது, சந்திர புத்தி வரும்பொழுது, இப்படி இப்படிப்பட்ட காலங்கள்லாம் திருமணம் நடக்கும். ஆக இந்த தசையும் புத்திகளும் காரணங்கள் வைத்து, அதே மாதிரி கோச்சாரங்கள், குருவினுடைய கோச்சாரம், சுக்கரனுடைய கோச்சாரம், இவைகளெல்லாம் பார்க்கணும். ராகுவினுடைய எதிர்ப்பலைகள் குறைகின்ற காலங்களில் இந்த பக்கம் திருமணம் நடக்கும். இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது ஆண்களுக்கு நான் சொல்லுகின்ற இந்த குறிப்பிட்ட வயதில் தான் திருமணம் நடக்கும். பெண்களுக்கு அதே மாதிரி 20, 24, 26, 30, 32 இந்த 32 வயசை ஒத்துட்டா 38 வயசாகும் பெண்களுக்கு. இதுபடி தான் திருமணம் நடக்குது. இன்றைக்கி நிறைய பேர் வர்றாங்க, ஃபோன் பண்ணுறாங்க, நேரில் வந்து பார்க்குறாங்க, ஐயா திருமணமே ஆகலைங்கிறாங்க. அவங்களுக்குள்ள பரிகாரம்லாம் சொல்கிறோம். சில முக்கியமான பரிகாரங்கள் என்னென்னா, பூர்வ ஜென்ம கர்மா ரொம்ப அதிகமாக இருக்குது, பூர்வ புண்ணியஸ்தானம் வலு இல்லாமல் இருக்குது. அதற்கு இவர்கள் செய்தது ஒன்றும் பெரிய பாவம் இல்லை, இவங்க அப்பா செஞ்சது, தாத்தா செஞ்சது, இவைகளெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. காலபுருஷ தத்துவத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, பூர்வ புண்ணியஸ்தானம் வலு இல்லாமல் இருப்பதற்கு போன ஜென்மத்தினுடைய கர்மா, தாத்தா செஞ்சது, அப்பா செஞ்சது எல்லாமே வந்து இவர்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள் தடை ஏற்படும். சுபகாரியம் என்ன? திருமணம் தானே, அடுத்து குழந்தை பாக்கியம். இவைகளுக்கு என்ன செய்யலாம்? சரியா, இது இப்படி தான் இருக்குது, எங்கள் ஜாதகத்தில், பையனோட ஜாதகத்துலேயும் பொண்ணோட ஜாதகத்துலேயும் இப்படி இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, மற்ற ஜோதிடர்கள் மாதிரி இல்லாமல் நான் வித்தியாசமாக யோசிப்பேன். இவங்களுடைய நட்சத்திரம் என்ன? இந்த நட்சத்திரத்துக்கு முதல் பெயருக்கு இவங்களுக்கு அமைஞ்சிருக்கா? இப்போது மக நட்சத்திரம்னா நே நூ அப்படி இருக்கணும். இப்போ ஈரோட்டிலேருந்து ஒரு நட்சத்திரம், ஒரு ஜாதகம் வந்துச்சு, அவர் சிம்மராசி மக நட்சத்திரம், அவருடைய பேர் நாகராஜன், புரியுதுங்களா? இப்படி அமையும் போது அவருடைய பிறந்த எண் என்ன, அந்த பிறந்த எண்ணுக்கு இவருடைய பெயர் பொருத்தமாக இருக்கா? ஏன்னா பிறந்த நாள், பிறந்த மாதம், வருடம், அதுதான் வந்து அவருடைய ஜீவனுடைய எண். இது என்றைக்கு மாறாது, பிறந்ததுலேருந்து உயிர் எண், ஜீவன் எண் அப்படின்னு பல விதத்தில் சொல்கிறோம். அதற்கு தகுந்தால் போல் இவர்களுடைய பெயர் அமைந்திருக்கணும். அமையில் மாறி இருக்குன்னா ஒரு சிறிய அடைமொழியை முன்னால் போட்டு புதுசாகவே ஜாதகம் எழுதணும். அந்த பழைய ஜாதக நோட்டை வச்சுட்டு புது ஜாதக நோட்டு எழுதி, அதை புது பிறவி எடுக்கிற மாதிரி அந்த புதிய எழுத்துக்கள், இப்போ நாகராஜன்னா மகம் நாகராஜன் அப்படின்னு போட்டு புதுசாக அந்த ஜாதக நோட்டு எழுதி, மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெண்டு விடத்தில் பரிகாரம் பண்ணலாம். ஒன்று, அந்த மக நட்சத்திரம் பண்ணுற அன்னைக்கு திருச்சி பக்கத்தில் இருக்கிற பிரம்மா கோயிலில் கொண்டு போய் இந்த ஜாதகத்தை கொடுத்து அதற்கு உருவேற்றி வாங்கிக்கிட்டு, அதன் பிறகு தவிட்டுக்கு இவரை தத்து கொடுக்கணும். தத்து கொடுத்துட்டு தென்னம்பிள்ளையை கொடுத்து இவரை திரும்ப தத்து எடுக்கணும். தத்து கொடுக்கணும், நிறைய பேர் தத்து கொடுக்கறதில்ல, தத்து கொடுத்துட்டு வந்துடுறாங்க. தத்து கொடுக்கணும், திரும்ப தத்து எடுக்கணும். இது மன்னர்கள் ஆட்சி காலத்தில் மகான்கள், சித்தர்கள் இந்த முறையை பின்பற்றியிருக்காங்க. அதை மாதிரி செய்யும் போது புது பிறவி எடுத்ததாக கருதப்படுறதுனால இந்த பழைய தோஷங்கள், பூர்வ புண்ணியஸ்தானம் எல்லாம் அடிபட்டு போய் புது வாழ்க்கை. அன்னையிலேருந்து 48 நாட்களில் திருமணம் நடந்தது. ரெண்டாவது விஷயம், கடற்கரை ஓரமாக அதே யாக பூஜை பண்ணி இந்த ஜாதகத்தை வச்சு அங்கே அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற, இப்போ கடற்கரை ஓரம்னா பெசன்ட் நகரில் இருக்கிற அறுபடை முருகன் கோயில் இருக்குது, அதில் கொண்டுட்டு போய் கொடுத்து அந்த தவிட்டை கொடுத்து அந்த ஜாதகத்தை வச்சு திரும்ப தென்னம்பள்ளியை கொடுத்து ஜாதகத்தை வாங்கிக்கணும். இப்படி ஒரு பேர் வர முடியல,
சில ஜாதகங்கள் நீங்களே பண்ணிருங்க ஐயா அப்படிங்கிறாங்க. அப்போ கடற்கரை ஓரமாக நாங்களே பண்ணி அந்த ஜாதகத்தை மட்டும் அனுப்புகிறோம். அந்த ஜாதகத்தை அவங்க பூஜை ரூமில் வச்சு ஒவ்வொரு நட்சத்திரம் அவங்க நட்சத்திரம் வரும்போது ஒரு நட்சத்திரம் வரும்போது அவங்க வந்து இறைவன் பாதத்தில் அர்ச்சனை பண்ணிட்டாங்கன்னா அடுத்த நட்சத்திரம் வர்றதுக்குள்ளே திருமணம் ஆகிடும். எங்களுடைய கணக்கு ஒரு மண்டலம் 48 நாட்கள், 48 நாட்கள் ஒரு மண்டலம்னு ஏன் சொல்கிறோம், 9 நவகிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரம், மொத்தம் கூட்டுங்க 48. அந்த 48 வர்றதுக்குள்ளேயே இங்கே நல்ல விஷயங்கள் நடந்துடும். ஏனென்றால் ராசிகள் உங்களுக்கு பலமாக இருக்குது, நட்சத்திரம் பலமாக இருக்குது, நவகிரகங்கள் பலமாகிடுது. அதனால தான் இப்போது திருமணத்துக்கு பல விஷயங்கள் தள்ளி போகிறது. என்ன காரணம்னா இவங்களுடைய பெயர், இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்திங்கன்னா லக்னாதிபதி உச்சத்தில் இருக்கணும், ராசியாதிபதி நல்லபடியாக இருக்கணும், அதே நேரத்தில் குரு கேந்திரத்துலேயோ திரிகோணத்திலையும் அமர்ந்திருந்தால் இவங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும் வாழ்க்கையில். அந்த மாதிரி இல்லாதவர்களுக்கு இது போல் தட்டி கழிச்சிக்கிட்டே போகும். பெற்றோர்கள் திரும்ப திரும்ப ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீடாக போவாங்க, ஒவ்வொரு பெண்ணாக பார்ப்பாங்க பையனுக்கு, அதே மாதிரி பெண் வீட்டுக்காரங்க நிறைய வரன் பார்ப்பாங்க. ஆனாலும் பல காரணங்கள், அதுக்கு சொல்லப்படுகிற காரணங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரண காரணமாக இருக்கும். ஆக ஒத்து வரல, இந்த விஷயம் போய்கிட்டே இருக்குது. நல்லா கேட்டுங்க, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் செய்யக்கூடிய அந்த எண்ணம், அந்த ஆர்வம் குறைந்துடும். நான் ஒரு ஜாதகக்காரை பார்த்தேன், ஒரு பையனை கூட்டு வராங்க அவங்க அப்பா அம்மா, ஜாதகம் பார்த்தேன், திருமண யோகம்லாம் இருக்குது. அந்த பையன்கிட்ட தனியாக கேட்கும்போது, ஐயா நான் தயவுசெய்து சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மாவுக்காக வந்திருக்கேன், எனக்கு திருமணம் செய்கிறதுக்கு 1% கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை திருமணம். நான் சொல்கிறப்ப 15 வருஷத்துக்கு முன்னால் சொன்னேன், அவங்க விட்டுட்டாங்க, இன்றைக்கி கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனால் திருமணத்துக்கு எனக்கு துளி கூட எனக்கு ஆர்வமே இல்லை, இவங்க செஞ்சு சொல்கிறாங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போது ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ திருமணம் செய்வதில் ஆர்வம் குறைஞ்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அழகான வரனாக இருந்தாலும், எத்தனை லட்சம் கொடுக்குற மாதிரி வரனாக இருந்தாலும், கார் வாங்கி கொடுக்குறாங்க, எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் சரி, கணவன் மனைவி உறவு என்பது சரியாக அமையாது. என்ன காரணம்னா இந்த கிரகங்களுடைய வலிமை, ஒரு 30 வயதில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய கிரக வலிமை, உடல் வலிமை, அந்த ஆண்மை, அது எல்லாம் அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ, ஆணுக்கு ஆண்மை குறைஞ்சிரும், பெண்ணுக்கு பெண்மை குறைஞ்சிரும். 30 வயதுக்கு மேலே ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. 40க்கு மேலே என்னை பொறுத்தவரை திருமணம் செய்பவர்கள் திருமணம் செய்யாமல் சந்தோஷமாக வாழ்ற, வேணா ஒரு பார்ட்னர், லைஃப் பார்ட்னர்னு வச்சுக்கிட்டு கடைசி காலத்துக்கு துணையாக இருக்கலாமே தவிர, இந்த தாம்பத்தியம் என்பது கண்டிப்பாக சிறக்காது. அந்த வீரியம், அந்த பவர் எப்போ இருக்கும்னா இந்த 25லேருந்து 30-32க்குள்ளே தான் இருக்கும். அதற்கு மேல் அவர்களால் தாம்பத்திய சுகம் அடைய முடியாது, கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழ முடியாது, அயன சயன போக ஸ்தானம் சரியில்லாமல் போய்விடும். அதனால் இந்த திருமணம் பார்ப்பவர்கள் பெற்றோர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். தான் பையனுக்கு பொண்ணுக்கு வரன் பார்க்குற நீங்கள் சீக்கிரமாக ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் காட்டி, இது என்ன காரணம், ஏன் லேட் ஆகுது அப்படின்னு நான் சொன்ன கான்செப்டை அவங்கள்ட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி செய்ய சொல்லுங்கள். ஏனென்றால் ஒன்று பெயர் மாற்றம், ஒரு முன்னால் ஒரு அடைமொழி போட்டாலே பெயர் மாறிடும், நம்பர் மாறிடும் ஆச்சுங்களா. ரெண்டாவது அவர் பிறந்தது மாதிரி அந்த பிரம்மா கோயிலில் கொடுத்து புதிய பிறவி எடுத்தது மாதிரி, பழைய பிறவி அடைச்சி புது பிறவி எடுத்த மாதிரி செய்யணும். மூணாவது தத்து கொடுத்து எடுக்கணும். இந்த 3 விஷயங்களையும் செய்தால் எப்பேற்பட்ட தோஷம் உள்ள, திருமணமே ஆகாத ஒரு வரன் கூட உடனே திருமணம் ஆகிடும். 48 நாட்கள் தான் நான் சொல்கிறேன், ரொம்ப வருஷம்லாம் இல்லை, 48 நாளில் அவங்க வீட்டில் வாழைமரம் கட்டிடுவாங்க, மேலே சத்தம் கேட்கும், அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் நடக்கும். இது சித்தர்களுடைய வாக்கு. அதனால் உங்கள் பையனுக்கு பொண்ணுக்கு நீங்கள் வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்கிட்ட வாங்கன்னு நான் சொல்லவே இல்லை, யார் எந்த ஜோதிடர்கிட்ட போனாலும் நான் சொன்ன கான்செப்டை சொல்லி அதை செய்ய சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் எத்தனையோ திருமணத்தெல்லாம் நான் அந்த பிரம்மா கோயில் கழிச்சிட்டு போய் நடத்தி வச்சுருக்கேன், கடற்கரை ஓரத்துலேயும் செஞ்சு நடத்தி வச்சுருக்கேன், நடக்காத திருமணங்கள் நிறைய திருமணங்கள் என்னால் நடந்துகிட்ருக்கு. சொன்னால் கேட்ப பெற்றோர்களுக்கு உறுதுணையாக இருந்து பண்ணலாம், சில பேர் கேட்டுட்டு போவாங்க ஆனால் செய்யவே மாட்டாங்க, அவர்களுக்கு திருமணம் தாமதமாகிட்டே இருக்கும், அதுக்கு எங்களுடைய பொறுப்பு இல்லை. ஒரு டாக்டர் எப்படி மருத்துவம் பார்த்து மருந்து சீட்டு எழுதி கொடுக்குறாரு, போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி அந்த மருந்தை கரெக்டாக சாப்பிட்டா தான் அந்த வியாதி குணமாகும். ஜோதிடர்கள் இன்னென்ன பரிகாரங்கள் செய்யுங்க, சரியாயிடும்னு நாங்கள் சொல்கிறோம், அதை கேட்டு சந்தோஷமாக ஒத்துழைத்தால் நாங்கள் எதுக்காக வந்தாங்களோ அந்த காரியம் நிறைவேறும். திருமணமாக ஓகே, குழந்தை பாக்கியம் இல்லையா அது சரியாயிடும், தொழில் நடக்கலையா அதுக்கு சரியாகும். ஆக
ஜோதிடர்கள் சொல்வதை கவனமாக கேளுங்க. ஏன்னா ஜோதிடர்கள் சொல்வது என்றைக்கும் தப்பாகாது. ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒரு மனிதனுடைய பிறவியை அழகாக குறிக்கக்கூடியது. அது உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். அதனால் இந்த திருமணம் இழுபறியாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இதை கவனித்து அதுக்குள்ள உண்மையான பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். உங்கள் பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ நல்ல வரன் அமையட்டும் என்று அந்த முருகப்பெருமானையும் பாமன் சாமிகளையும் நான் பிரார்த்திக்கின்றேன். அடுத்து ஒரு நல்ல செய்தியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அனுப்புங்க. வணக்கம், வாழ்த்துக்கள்.